டு சிசெட் கேமிங் சேனல். இன்னையோடய நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கனாலே நிறைய பேருக்கு பிடிச்சமான விஷயம் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். எனக்கும் வரணும்னா நானும் கிராண்ட் மாஸ்டருக்கு போனோன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நல்ல ஸ்குவாட் அமையாது, அது என்ன பாவமோ தெரியல எனக்கும் அப்படி தான். சரி, நம்மளுக்கு யார் யாரெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாலே ஆச்சரியப்பட்டுருங்க. என்எஸ்கே கில்டிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்எச்கே உபாய்டு, இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா என்எச்கே உபாய்டு, அந்த சரியான பிளேயர் தான். இவரை தவிர இவர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோயிக் தான், எல்லாம் சரியான பிளேயர்ஸு. நெக்ஸ்ட், நீ ஓல் விடுவோடா, நீ விடுற ஓலெல்லாம் எவன்டா நம்புவான்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்ட்லி பிளேயரில் நேற்று எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதில் ஒரு கிராம் மாஸ்டர் பிளேயர் இருப்பார், நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, இன்னொரு பிளேயர், இவரும் வேறு லெவல் பிளேயர், என்எச்கே மஞ்சித் ப்ரோ, சரியான பிளேயர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வேறு லெவலில் விளாடுறாரு. நியர் பிசன் வெறியான பிளேயர் தான் சொல்லலாம். எல்லாரையும் போட்டு விளாசுவார் இவர் பாட்டுக்கு. என்னையும் இவர் அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போற அவங்க ஹீரோ? இல்ல, கிவ் அப். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். மேட்ச்ல அப்படியே அந்த மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்றேன். பாத்தீங்கன்னா நாங்க இப்ப வந்து கிளாக் டவர்ல அந்த மேட்ச்ல குச்சோம். நான் யாருமே குதிக்கலன்னு நினச்சி இந்த பிளாக் கலரில் ஒரு ஹவுஸ் இருக்குல்ல அதில் குச்சேன். பார்த்தா கீழே அவனுங்க வந்துட்டுக்கிறாங்கோ, ஆனால் அவனுங்கன்னு அப்போ எனக்கு தெரியாது, கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அவனை இருந்தால் அவன் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே கீழே குச்சி ஜூட்டு விட்டேன். அவங்ககிட்டருந்து எங்கள் டீம்மேட்டுக்கிட்ட போகாதடான்னு சொல்லுங்கிறேன், அப்பயும் போய் செத்துட்டான். மாமா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. அப்புறமா அவனா பிஜிஎம்ருன்னு இருந்தான் அவன் பகவானே பகவானேன்னு கற்றுனுக்கிறான். ஆனால் அவனும் கடைசியில் செத்துட்டான். நான் வந்து ஓடி போய் பீமா சத்திக்கிட்ட கேம்ப் டவுஸ்லாம் லைனாம இருக்குல்ல அங்கே போய் உக்காந்துருந்தேன். அப்புறமா ஜான் ஸ்ரிங்க் அடிச்சுட்டு மேலே போனேன் அந்த எல்ஷேப் வீட்டுக்கிட்டு, எல்ஷேப் வீட்டுக்கிட்ட போனேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஃபைட் நடந்துருந்துச்சு. யாரான்னு பார்த்தா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அங்கே நின்றுட்டு இருந்தான், நின்றுட்டு இருந்தார். அவருக்கு எட்டு போட்டேன், 117 போட்டேன். அவர் குளோவல் போட்டு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடி அந்த உக்காந்து இருக்கிறான். இப்போ தான் அந்த இடத்துல இருந்து குளோவல் போட்டு வைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா MP14 பொட்டவர் அடிச்சிட்டாரு. அப்போ என் ஸ்க்ரீன் சரியான லேக் ஆச்சு. அவர் அடித்ததுனால என் ஸ்க்ரீனே லேக் ஆகலை. அவர் அடித்து செம்ம ஸ்பீடாக அடித்தார், அதனால என் ஸ்க்ரீனே வேறு லெவலில் லேக் ஆச்சு மற்றும் ஹேங் ஆச்சு. இது மறைக்க முடியாத உண்மை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாயே நீங்களாம் அவங்களுக்கு சமமே இல்லைனான்னு பார்த்தல கிராண்ட் மாஸ்டர் பிள்ளைக்கு ஹெட்ஷாட் போட்டேன். எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ளூக்கில் தானே அடிச்சா, நான் ஹெட்ஷாட் கிங்கிற. ஆமாம், நான் ஃப்ளூக்கில் தானே அடிக்கிறேன். சரி, லவ் யூ வாங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், உங்களுக்கு பேக் டு சீசன் கேம் சார். இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்களே, எனக்கு கேட்ட கோவம் வரும். ஆமாம், நிச்சயம் தெரியும். நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராம மோஸ்ட் பிளேயர் வந்துட்டாங்க. அதாவது ரீஜனில் இருக்கிற பிளேயர் டாப் 96 பிளேயர் வந்துட்டார். இப்போ 95 இருக்காரு. ஃபஸ்ட்டு பிளேயர்